நெருகல் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் மீது உண்டாகட்டும் நேற்றைய தினம் அயோத்தியில் ராமர் கோவில் ஒன்று திறக்கப்பட்டிருந்தது அந்த திறக்கப்பட்ட விழாவுக்கு எதிராக இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் பூராகவும் பல விமர்சனங்கள் எழுந்த பண்ணவே இருக்கிறது பாபர் மசூதி எடுத்த இடத்தில் ஒரு பள்ளிவாசலையும் ராமர் கோவிலையும் கட்டிருந்தால் அது சிறப்பாகவும் இருந்திருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத சுதந்திரத்திற்கு அந்த விடயம் இழுக்கு இல்லாதவாறு இருந்திருக்கும் என பலர் விமர்சனம் செய்தவாறே இருக்கிறார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் இயக்குனர் பாரஞ்சி ரஞ்சி தினம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது இந்த கோவில் திறப்பு விழா சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அதற்கு அவர் இவ்வாறு பதில் அளித்திருந்தார் கட்டாயம் கோவில்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் ஆனால் அது மத சுதந்திரத்திற்கு இழுக்கில்லாதவாறு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறியிருந்தார் அதே போல பாபர் மசூதி இடித்த இடத்தில் இவ்வாறான கோவிலை கொண்டு வந்து கட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அதே போல இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மசூதியும் எதிர்காலத்தில் இடிக்கப்பட்டு இவ்வாறான கோவில்கள் கட்டப்படும் சூழ்நிலை ஏற்படும் என்கின்ற ஒரு செய்தியை பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது அதேபோல நேற்று முதல் அதிகமாக ரஜினிகாந்துக்கு பல விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருக்கிறது திரைப்படங்களில் பல சமுதாய கருத்துகளையும் மத சுதந்திரங்களையும் வாய்க்கிலேயே பேசுகிற இவர் நேற்றைய தினம் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழாவில் முன்வரிசையில் அமர்ந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்ட வீடியோ காட்சி அதிகமானவர்களுடைய மனங்களையும் பாதிப்படைய செய்திருக்கிறது என்று என்றுதான் கூறப்படுகிறது நானும் இஸ்லாமியர்களும் பின்னி பிணைந்தவர்கள் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் அதிகமான இஸ்லாமியர்கள் என்னோடு பயணித்திருக்கிறார்கள் என்று சொல்லிய ரஜினிகாந்தா மத சுதந்திரத்திற்கு எதிரான இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் என்கின்ற பல விமர்சனங்களையும் முன்வைத்த வேண்டவே இருக்கிறார் அதே தினம் இந்த நிகழ்ச்சியில் அதிகமான பெயர் தாங்கி முஸ்லிம் நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் அதே போல மேலும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி நேற்றைய தினம் இந்த திறப்பு விழாவில் இஸ்லாமிய சகோதரி அதனை படம் பிடித்து

இருந்தும் கொள்வார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இஸ்லாத்திற்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் போர்க்கொடிகளை தூக்கினார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் வைத்தே மிகப்பெரிய தண்டனைகள் வழங்கப்பட்டது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை